வணக்கம் மக்களே. ஸோ இந்த டிஎஸ்என்னோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎஸ்எல்க்கு ஃபிக்சர்ஸ் வந்து ஃபைனலி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் ஏகப்பட்ட டீம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சாதகமாக இருந்திருக்கு. சென்னை எஃப்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்காவாக போய் செட் ஆகிருக்கு ஃபிக்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டியூரன் கப், ஸோ டியூரன் கப்பில் எஃப்சி கோவா வந்து சுடேவா டெல்லி எஃப்சியை 2-1 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. பட் அங்கே இன்னொரு பிரச்சனைங்கிறது வந்திருக்கு. ஜார்ஜ் ஆர்டிஸ் மெண்டோசாவுக்கு ஒரு இன்ஜுரிங்கிறதுனால அவர் ரூல்ட் அவுட் ஆஃப் டியூரன் கப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கஸ் வந்து டே பை டே ஒரு டிரான்ஸ்ஃபர் சீக்கிரட்டுங்கிறத சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஜோனஸ் இப்போது ஒடிஷா எஃப்சி சைன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவரை வந்து கேபிஎஃப்சி கான்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் இருக்க சீக்கிரட்டான விஷயங்களையும் பார்க்கலாம். அதுமோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் இப்போது 4 ஃபாரினர்ஸை சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு ஆஸ்திரேலியன் டிஃபெண்டர், ஒரு கொரோஷியன் டிஃபெண்டர், ஒரு நைஜீரியன் ஸ்ட்ரைக்கர், அப்புறம் அமீர். ஸோ இவங்க 4 பேரும் சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. மீதி 2 வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லோரும் ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா எப்படி இருக்க போகுது, யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது மார்க்கஸை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு, எப்பவும் போல் ஏடிகே மோகன் மகானும் கேரளா பிளாஸ்டர்ஸும் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, மும்பை சிட்டி அப்புறம் எஃப்சி கோவாலாம் சீக்கிரமாகவே வந்து ஆரம்ப தந்தாங்க. ஸோ மேபி என்ன இருக்கும்னா, இந்தியன் சூப்பர் லீக் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே கூட வச்சுருக்கலாம். அது மாதிரி தான் ஏடிகே மோகன் பகான், எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் அந்த ரைவல்ரியும் வந்து இயர்லியராகவே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபிக்சர்ஸ் நான் பார்த்த வரைக்கும், எல்லா ஃபிக்சர்ஸையும் பார்த்த வரைக்கும், சென்னை எஃப்சிக்கு லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கேம் மட்டும் இதாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெரிய டீம் பிஎஃப்சி, ஏடிகே மோகன் பகான், மும்பை சிட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ் கூட ஒரு 4 கேம் தொடர்ந்து வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபிக்சர்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஒரு 8 கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7:30 கேம் தான், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக 2 கேம், அதுவும் ஜம்ஷத்பூர் எஃப்சி அப்புறம் ஒடிஷா எஃப்சி, சாரி எஃப்சி கோவா, இவங்க ரெண்டு பேருக்கும் அகேன்ஸ்டாக தான் நமக்கு 9:30 கேம் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஸோ ஹைதராபாத் ஒரு நல்ல ஸ்குவாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாவே, போன வருஷத்தை விட ரொம்ப நல்லா டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட், ஜமீல் சொல்லவே வேணாம், எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் இப்போ தான் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஒரு அப்ரோச் பண்ண அப்படிங்கிற ஒரு அட்டாக்கிங்கில் அப்ரோச் பண்ணுங்க தேவையில்லை. ஜஸ்ட் கோவான் என்ன நடக்குது அப்படின்னு கோச்சுக்கு தெரிஞ்சாலே போதும். ஐஎஸ்எல் எப்படி இருக்குது, எல்லா டீம்ஸும் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட என்ன கைவசம் இருக்குது, நம்ம பேர்ஸ் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 கேம் வந்து அவர் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், கோச்சை பொறுத்த வரைக்கும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஏடிகே மோகன் பகான் உண்மையுமே பெரிய டீம், பெரிய ஸ்குவாட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மும்பை சிட்டி எஃப்சி, எஸ் அவங்களும் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஸ்குவாட். அப்புறம் ஒடிஷா எஃப்சி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் தர மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு பெரிய ப்ரெஷருங்கிறது இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைவல் ரே சதன் டேபி ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போதும் சதன் டேபியோட தான், பட் 2 தொடர்ச்சியாக வருது கேரளா பிளாஸ்டர்ஸ், பெங்களூர் எஃப்சின்னு வரதுனால. ஸோ அதுக்கப்புறமா வர இன்னும் 2 கேமே கூட இன்னும் பட்டய கலப்பும் ஜம்ஷத்பூர் எஃப்சி, அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா எஃப்சி, இந்த கேம் தான் கோல் மழை பொழியும் ஐஎஸ்எல்லே. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு. என்னென்னா ஏடிகே மோகன் பகான், மும்பை சிட்டி எஃப்சி, ஒடிஷா எஃப்சி, இந்த 3 இதில் தான். ஸோ நிச்சயமாக அப்போது கோச்சுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த ஆப்போனண்ட்டை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி டீம்ஸ்லாம் மொதல் நம்ம ஃபஸ்ட்டே இது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எஃப்சி கோவா கூட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அப்போது வந்து 3-0 வாங்கினோம். அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, கொஞ்சம் நம்ம அளவுக்கு ஸ்குவாட் பில்ட் பண்ணியிருக்க டீம் கூட நம்ம மோதணும்னா கோச்சுக்கு வந்து ஈஸியாக லீகை புரிஞ்சிக்கலாம், பிளேயர்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக சைன் பண்ண பிளேயர்ஸுக்கும் ஓரளவு ஒரு ப்ரீ சீசனுங்கிறத சொல்கிறத விட ஒரு இந்த ஐஎஸ்எல் இப்படிதாப்பா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஃபிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு எந்த விதமான தவறுகளோ தப்புகளோ கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரன் கப்பில் எஃப்சி கோவா வந்து சுடேவா எஃப்சியை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ 2-1 ஜெயிச்சிட்டாங்க. பட் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா,
ஜார்ஜ் ஆர்டிஸ் மெண்டோசா, எஸ் அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ நிச்சயமாக வந்து மார்க்கஸ் அதே தான் சொல்லியிருந்தார், அது ஒரு பெரிய இன்ஜுரி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் ஃபெர்னாண்டோவுக்கு ஆர்டிஸ் மெண்டோசாவை வந்து ஐஎஸ்எலுக்கு இழக்க மனம் இல்லை, அதனால தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போது எஃப்சி கோவா கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவரும் போயிடக்கூடாது, நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டே பை டே மா ட்ரான்ஸ்ஃபர் சீக்ரெட் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ ஒடிஷா எஃப்சி சைன் பண்ண பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரான ஜோனதஸ், ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஃப்சி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சு அப்ரோச்லாம் பண்ணியிருந்தாங்க, டாக்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. பட் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லா பர்சனலாக வந்து ஜோனதஸ்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒடிஷா எஃப்சியில் ஜாயின் பண்ண வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டீமுக்கு பின்னாடி இருக்கிறது டேவிட் வில்லா அப்படிங்கிறது இதிலேருந்து கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ் ஈஸ்ட் பெங்கால், அவங்க இந்தியன் சைனிங்ஸ் எல்லாம் எவ்வளோ டக்கு டக்குன்னு முடித்தாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஃபாரின் சைனிங்ஸும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோர் ஃபாரினர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டிஃபெண்டர், நெக்ஸ்ட் வந்து அமீர் அவரையும் சைன் பண்ணாங்க, அடுத்து வந்து கொரோஷியன் டிஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மார்க்கஸ், அடுத்து ஒரு நைஜீரியன் ஸ்ட்ரைக்கர், இவங்களெல்லாம் சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் இன்னும் அந்த இன்னொருத்தர் அஞ்சாவது ஆள் வந்து யாருக்கும் அஞ்சாவது ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் யூரோப்பியனுக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் யார் அப்படின்னு அவர் சொல்லலை, இன்னும் அது கன்ஃபார்மும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக ஒன்று அவருக்கே தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டைம் நெருங்கிடுச்சு, அவங்களும் ப்ரீ சீசனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம்.